கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் வண்டியில் போனால் பூனை வந்து குறுக வந்து கால் வந்துச்சு, மனம் வலியுது, பலமா பலகீனமா? இப்போ நான் பலன்றேன், ஏன்னா இறக்கவனோட சுபம் அது வந்து பலன்றேன். அதுதான் உட்காந்து ஆப்பரேஷன் ஆகுதுன்னு நிற்பான். ஐயோ, இந்த பூனைக்கு ஒரு பேர் வச்சுருக்கலாமே. ஆமாம், புசி கேட் புசி கேட்னு பாட்டு எழுதுவான். ஐ ஆம் சாரி, மன்னிக்க வேண்டுகிறேன். யா, அது பலன்டன்ல. என் குருவே என்ன சொல்லிட்டாரு, பூனை இஷ்டக்கா இறக்க போனால் மனிதனுடைய சுபாவமே இறக்க சுபாவம் தான். சும்மா இருக்காதுன்னா அதுக்கு ஒரு நாலு கவிதை எழுதி அழுது ஒப்பாரி வச்சு பாட்டு எழுதி த பூனையை பாதுகாப்பாக போய் அது மாவு கட்டு கட்டி அது நீட்டாக்கின்னு போய் நிற்பான். இப்போ நானே என்ன பண்ணுறேன், ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு இல்லை வாலிபன் ஒருத்தன் தான். அந்த ஊரில் என்னடான்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் போய் புள்ள கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும்போது என்ன பண்ணிடலாம், நம்ம நிறையா அடுத்தவன் பண்ணாட்டிலாம் வருவாங்க, நம்ம கிருஷ்ணரா வேஷம் போட்டுன்னு ஆடுறது மட்டும் இல்லை ஆட்டோ வந்துடலாம். அப்படி ஒரு ஆப்ஷன், இந்த ஊரில் விழா வருதுன்னொடனே போய் என்ன பண்ணுறான் பார்த்துனுக்குறான். ஒரு குருவிக்காரர் அந்த இதெல்லாம் பண்ணுவார்ல, ட்ரெஸ்லாம் கம்மியாக போட்டுக்கின்னு டப்பா வச்சு சுற்றி நிற்பார்ல, வீடு வாசல் இல்லாமல். அவரும் என்ன பண்ணுகிறாரு, பூனை வெட்டி சாப்பிட்டுக்கிறார். அவர் பொன்னாட்டிகிட்ட சொல்கிறார், இனி மஜா அப்படின்றார். ஏன், பூனை கறி சாப்பிட்டா என்னால் நைட்டில் என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது அப்படின்னு இதை கேள்விப்பட்ட உடனே, இவன் நான் பண்ணால் வீட்டு உள்ளே போய் பூனை ஆச்சு தலையறுத்து போட்டு சூப்பு வச்சு சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட்டு வந்தான், ஏன்னா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு. இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிட்ட உடனே, இப்போ பூனை வச்சவொடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப இங்கே வந்துடுவோம், அந்த உச்சம் பண்ணி தேடின்னு போய் சாப்பிட்ருவோம். இப்போ பூனை பலம் அப்படின்னு ஒரு பக்கம் பலம்னா இறக்கப்பட்டு கவிதை எதுனா பலகீனம்னா இப்படி ஆகிடும். ஓ, பூனை தானடா சாப்பிட வேண்டியது தானே, காலையாக இருந்தால் என்ன, காலை வெட்டி போட்டு கோழி கூட இருந்தால் செவடை தான் என்ன, நொண்டி பூனை இருந்தாலும் வீரியம் வீரியம் தானே. பூனைக்கறி சாப்பிட்டா உனக்கு ஆண்மை பெருகணும் வர சொல்லிட்டாங்கல்ல, அதுதான். சிட்டுக்குருவி சாப்பிட்டா ஆண்மை பெருகுன்ட்டு இருக சிட்டுக்குருவிலாம் சாக வச்சுட்டு திரிஜி வந்துச்சு சிட்டுக்குருவி செத்துச்சுன்ட்டான். பழி எங்கே போட்டான் பாரு, திரிஜி கிட்ட போட்டான். நம்மால் வேற கதெல்லாம் சொல்லிடுறாங்க, நம்மளுக்கு வேற அது அதில் நீங்கள் இப்போ போகக்கூடாது, அதெல்லாம் வேற, இது வேற. புரியுதானா சார் ரெட்டு? இப்போது பூனையை ஏற்றந்து பாவமாக பண்ணியுமா? ஏதோ ஒரு சம்பவம், போகிற வழியில் எத்தனையோ எறும்பு செத்துருக்கோம், ஏதோ ஒன்று அடிபட்டுருக்கோம், வேணும்னு நான் புண்ணிய என்ன பண்ணலை, ஏற்றலை, அசம்பாவே நடந்துச்சு. கடவுள்கிட்ட சாரி சொல்லிட்டு மற்ற வேலையை பார்க்கணுமா, குருக்கிட்ட வந்து கேட்கணுமா, வந்து நின்று கேட்கணும், ஐயோ நீ தான் சத்சங்க நடத்துற இல்லை, பூனை வச்சுட்டோன்னே எனக்கு வலியுது, இது பலமாக பலகினமா கரெக்டாக சொல்லு, நேரம் தான் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுனரு. உண்மையிலேயே உனக்கு நேரம் நிறைய இருக்குதுன்னா வேறு வேலையெல்லாம் என்ன பண்ணேன், எந்த காலில் வச்சுதுன்னு சொல்லியிருக்கணும், நீ சொல்லணுமா இல்லையா? பூனைக்கு நாலு கால் இருக்குது, முன்னாடி ரெண்டு காலில் வச்சா புண்ணியம், பின்னாடி ரெண்டு காலில் வச்சா பாவம், எந்த காலில் வச்சான்னு கேட்கணுமா இல்லையா? நான் புரியுதா, பூனைக்கு எத்தனை கால் இருக்குது, முன்னாடி ரெண்டு கால் இருக்குதுல்ல அதை இச்சிங்கன்னு வச்சுக்க பாவம் இல்லை புண்ணியம், பின்னாடி ரெண்டு கால் இருக்குதுல்ல அதை இச்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்க பாவம், எதை செஞ்ச அது டீட்டெயிலாக சொல்லணுமா இல்லையா? சொல்ல, நான் என்ன பண்ணுவேன், என்ன நானே பாவம், பூனை ஒரு பாவம், நான் ஒரு பாவம், மொத்தத்தில் பாவப்பட்ட ஜென்மமாக நாங்கள் ஆகிட்டோம், நீ நல்லா தானே இருப்ப. நல்லா போகிற வழியில் பண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், சில பேர் வந்து வண்டி விற்க வாங்கினோன்னு வச்சுக்க பண்ணி குறுக்கிடுவானுங்க, ஏன்னா பண்ணி வச்சா அந்த வண்டி வச்சுக்க மாட்டாங்களா, விற்றுருவாங்களாம். பண்ணி வச்சு வண்டி தான் ஸ்கூட்டர் நான் முதல் முதல்ல வாங்கினேன், அது பண்ணி வச்சதுனாலே இன்னொரு தெரியல போகிற வழியெல்லாம் நின்றோம், பண்ணி பார்த்து நிற்குதா நானே ஆனால் ஒரே பண்ணியாக இருந்தது, அது மூணாயிரம் ரூபாய் ஸ்கூட்டர் இது லேம்லேட்டான்னு ஒரு வண்டி, ஃபஸ்ட்டு என்னுடைய வண்டி, என் வாழ்க்கையில் முதல் முதல்ல நான் சந்தித்த ஒரு வண்டி அது. ஏன்னா நான் வறுமையின் கீழே இருந்தவன், சைக்கிள் ரெண்டு டயர் ஓட்டினவன், ஒரு ஒரு முறுக்கிற வண்டி ஓட்டணும் பைக் ஓட்டணும் போது எனக்கு அது என்னால் முடிஞ்சது. அப்போதைக்கு என்னுடைய சம்பளம் மாத சம்பளம் 1800 ரூபாய், அதனால் நான் ஒரு 3000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டினேன். எப்படா அது கச்சிதுன்னா பண்ணி எரிச்சுன்னு கொடுத்துட்டாங்க, நல்லா தான் இருந்தது ஸ்கூட்ரு, ஆனால் நான் ஓட்டினா அங்கங்கே நின்றோம். ஆனால் அந்த மெக்கானிக் சொல்லுவான், பண்ணி இருந்து அப்படி தான் நிற்கணும். நான் ரொம்ப தெளிவான மெக்கானிக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறேன். நான் இந்த மாதிரி கதையில்
போன முன்னாடி காலேஜ் ஜீவி இறக்கப்படுறேன்னா இறக்கம் சிறந்தது, நல்லது, ஆரோக்கியமான மனிதனின் மனநிலை இறக்கப்படுறது தான். ஆனால் இறக்கப்பட்டுனே இருப்பேன்றது எவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை. எதை பார்த்தாலும் இறக்கப்பட்டு இருப்போம். ஐயோ அந்த பொம்பளை அவ்வளோ பெரிய சூத்து வச்சுன்னு எப்படி நடக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு உட்காந்து எழுதுனுக்குறாயா, பாவமாகுது. என்னடா அவங்க அவ்வளோ பெருசு வச்சுன்னு கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க. நீங்கள் வேறு இறக்க சுபாவம் நல்லதுன்னுட்டீங்களா, அதனால எதுக்கு இறக்க பண்ணிக்கிறான் பேர். இந்த மாதிரி ஆளுகிட்ட இறக்கு சுபாவம் நல்லதுன்னு சொல்லலாம், அதுமாதிரி நானே தள்ளு கொட்டிப்பேன், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மனுஷனுக்கு இறக்கு சுபாவம் கிடையாது அப்படின்னு நானே சொல்லணும். இப்போ நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.